பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் வேதத்தை நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரையும் கர்த்தரை நல்லா துதிச்சு பாட்டு பாடியிருக்கீங்க. இப்போ நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம், பிறகு நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கலாம். ஓகேங்களா? சங்கீதம் 34:6 நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஏழை இல்லை, நாங்கள்லாம் ஏழை இல்லைப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம ஏழையாக தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் ஒரு ஏழையை போல தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஒரு ஏழை என்பவன் எப்படி இருப்பான்? கூரை வீட்டில் இருப்பான், பணம் இல்லாமல் இருப்பான், கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஏழை யாரிடத்துல உதவி கேட்பாங்க? பணக்காரரிடத்துல போய் உதவி கேட்பாங்க. அந்த பணக்காரன், இப்போ ஒரு ஏழையா இருக்கிறவன் ஒரு பணக்கார ஒரு உறவினரிடத்துலையோ இல்லை ஒரு பணக்கார தெரிந்தவங்களிடத்துலையோ போய் உதவி கேட்குறாங்கன்னா அந்த பணக்காரன் அந்த ஏழைக்கு உதவி செய்வானா? அப்படியே உதவி செஞ்சாலும் அந்த ஏழையுடைய எல்லா வறுமையும் மாறிடுமா? நிச்சயம் மாறாது. அந்த ஏழை உதவி கேட்கும் பொழுது அவன் கொடுக்குற பணம் அவனுடைய அந்த நேரத்துக்கு தேவைப்படுமே தவிர அவனுடைய முழுமையான வறுமையை, தரித்திரத்தை அது மாற்றி போடாது. கரெக்டுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. ஏழையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைவுன்னு ஒன்று இருக்கும். அவனுக்கு ஏதோ ஒரு பணக்குறைவு, சரீரத்தில் சுகக்குறைவு, வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு குறைவு இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமையும் குறைவின் மத்தியில் தான் இருக்குது. ஒரு பணக்குறைவாக இருக்கலாம், இல்லை சரீரத்தில் சுகக்குறைவாக இருக்கலாம். நம்மளுடைய நம்ம வெளியில் சிரிக்கிறோம், உடைகளை நன்றாக அணிந்திருக்கிறோம், ஆனால் நம்ம உள்ளத்தில் ஆழத்தில் நமக்கு குறை இருந்து கொண்டே இருக்குது. குறைகள் இருக்கிறவன் தானே ஏழை. இன்றைக்கி நம்மளும் ஏழையை போல தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ ஒத்துக்கொள்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஏழையை போல தான் இருக்கிறோம் சொல்லி அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தரித்திர கோலமாக தொங்கினாங்க. ஏன்? ஐஸ்வர்யத்தின் மிகுதியான தேவன் ஏன் தரித்திரமாக தொங்கினாங்க? இன்னைக்கு ஏழையா இருக்கிற, குறைவின் மத்தியில இருக்கிற நம்மளை நிறைவாக்கும்படி, ஐஸ்வர்யவான்களா மாற்றும்படி, ரட்சிக்கும்படி, சுகத்தை நமக்கு அருளும்படியாய் அந்த கல்வாரி சிலுவையில அவர் தரித்திரராய், அவர் ஏழையாய் அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். மார்க்கு 10:46-52 யாரை குறித்து எழுதியிருக்குன்னா பர்த்திமேயு என்ற ஒரு பிச்சைக்காரனை குறித்து எழுதியிருக்கு. ஏழையை விட இன்னும் அடிமட்ட இடத்துல வரவர் யாருன்னா பிச்சைக்காரர்கள். இந்த உலகத்துல பணக்காரர்கள், ஏழைகள், ஏழைக்கும் கீழே பிச்சைக்காரர்கள். கரெக்டுங்களா? பர்த்திமேயு என்பவன் ஒரு குருடன், அதுவும் பிச்சைக்காரன். அந்த பர்த்திமேயு என்ற பிச்சைக்காரன் அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட வருகிறார் என்பதை அந்த பர்த்திமேயு குருடன் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறான்? யார் வராங்க அப்படின்னு அவன் கேட்குறான். முதலாவது யார் வராங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நசரனாகிய இயேசு வருகிறார் அப்படின்னு அவன் வந்து கேள்விப்படுறான். என்னென்னு கேள்விப்படுறான்? நசரனாகிய இயேசு வருகிறார்னு கேள்விப்படுறான். நசரனாகிய இயேசு எதை குறிக்கிறதுன்னா நசரேத் என்ற ஊர்ல இருந்து வந்தாரு இயேசு. அதுக்காக அவர் நசரனாகிய இயேசு ஆயிடுவாரா? அவர் கர்த்தராகிய இயேசு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவ நசரனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற அப்படின்னு நம்ம அதிகமாக கேட்குறோம். நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நசரனாகிய இயேசு கிறிஸ்து நசரனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அப்படி நீங்கள் ஜெபிப்பதற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசுவுடைய முழு நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உச்சரிக்க
பழகுங்கள். நீங்கள் யாரை வாழ்த்தும் பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துங்கள். ஏன்னா நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் கேள்விப்படும் பொழுது நசரனாகிய இயேசுவே நில்லுங்க, நசரனாகிய இயேசுவே இறங்குங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கூப்பிடலை. அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே என்ன சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான். தாவீதின் குமாரனே அப்படின்னா அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கிறது, மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்தில் வருவார், என்னை ரட்சிக்கிறவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், அவர் சிங்காசனத்திலிருந்து கிறிஸ்துவாய் மேசியாவாய் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வருகிறார், அவர் ராஜா வம்சத்தில் ராஜாதி ராஜா என்பதை அறிந்து உணர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிற வேலையில, இந்த உபவாச ஜெபத்துல ஜெபிக்கிற வேலையில, நீங்க சபையில ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், இல்ல நீங்க தனி அறையில தூரத்தில் இருப்பவர்கள் வீட்டுல ஒரு அந்த ரங்கத்துல நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிற வேலையில உங்கள் கைகளை உயர்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபியுங்கள். அநேக நேரத்துல நான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விடுதலை பெற்ற நாட்கள் எனக்கு உண்டு. அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லித்தர, அன்னைக்கு பர்த்திமேயோ என்ற குருடன் பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சத்தமா கூப்பிட்டான். சீஷர்கள் அதட்டினாங்க, வாய மூடு குருடனே, வாய மூடு பிச்சைக்காரனே சொல்லி அதட்டுறாங்க. இருப்பினும் அவன், நான் இந்த நாள் விடுதலையை பெற்றுக்கொண்டே தீரணும், இந்த நாள் நான் விடுதலையை பெற்றுக்கொண்டு தீர வேண்டும் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் இன்னும் மிகுந்த சத்தமாக கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து நின்றார், இயேசு கிறிஸ்து நின்றார். இன்றைக்கு நீதிமான்கள் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது என் கர்த்தர் நின்று உங்களை விடுவிப்பார், இயேசுவின் நாமத்திலே விடுவிப்பார். நீங்கள் கூப்பிடுங்கள், இந்த உபவாச ஜெபத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள், தாவீதின் குமாரனே கர்த்தராகிய இயேசுவே எனக்கு இறங்கும் சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனா, நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அன்றைக்கு அந்த பத்திமை குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை பார்க்கிற, இந்த தேவ செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளை பார்த்தேன், கர்த்தர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனதுருகி கேட்பார். அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி என் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். கர்த்தர் சொன்னது போல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என் கர்த்தர் இந்த தேசத்திற்காக, திறப்பில் நின்று ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுத்து அன்றைக்கு பார்வையில்லாத பர்த்திமேயுவை பார்வையடையும்படி செய்து இயேசுவை பின்பற்றும்படி செய்தது போல என் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்து, நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இடுக்கண்கள் மத்தியில் இருக்கிறீர்களோ அந்த இடுக்கண்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை விடுவித்து கர்த்தரை பின்பற்றும்படி, கர்த்தருடைய சித்தத்தை சிறப்பாய் செய்யும்படி அப்பா கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ தொடர்ந்து நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புகளுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கோம், அந்த ஜப குறிப்புகளுக்காக நீங்க திறப்புல நின்று ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆமேன்.